ஹாய் ஹலோ வெல்கம், நான் உங்கள் தாஸ். இது நம்ம சேனல் ஷிஃப் வோல்ஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இத்தனை நாள் நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு எனர்ஜியாக இருக்கும்போது கம்பெனிலேருந்து கால் வந்துருச்சுன்னு வேலைக்கு கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு 10 மணி ஃப்ளைட்டுக்கு 7 மணிக்கே வந்து சேர்ந்துட்டோம். சரி, வந்துட்டு மாமா அப்பாலாம் வந்திருந்தாங்க. சரி, அவங்களெல்லாம் அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படி மெதுவாக உள்ளார என்ட்ரி கொடுத்தேன். உள்ளார போயிட்டு என் லக்கேஜ் எல்லாம் செக் இன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்காக மேலே போய் உட்காந்தேன். ஃப்ளைட் எங்களுக்கு 1/2 hour டிலே. சரி, ஒரு வழியாக 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ளைட் உள்ளார என்ட்ரி கொடுத்தாச்சு. சரி, ஃப்ளைட்டு ரொம்ப நாள் கழிச்சிடும், ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப போகிறோம். என்ன பண்ணுறது, புது இடம் வேறு, என்ன பண்ணுறதுன்னு சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு உள்ளார மறு அங்கங்கே தேடி பிடிச்சி என் இடத்துக்கிட்ட வந்தேன். என்னப்பா திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு குளிர் ஆகிடுச்சு. வழக்கமாக ஹீட்லேருந்து திடீர்னு குளிரானா அப்படி தான் போல. சரி, அங்கேருந்து அப்படியே வெளியே பார்த்தா சும்மா ஜெகஜோதியாக இருந்துச்சு சென்னை. சரி ரைட்டு, சென்னையிலேருந்து கரெக்டாக 1.5 hour எனக்கு ஃப்ளைட்டு. சரி, அங்கேருந்து கிளம்பி 10 மணிக்கு ஃப்ளைட் ஏறி ஒரு 12 மணிக்கு ஒரு வழியாக மும்பைக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு வந்து ரீச் ஆனோம். சரி, மும்பைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை எதுவும் தெரியல, ஆனால் மும்பைக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது மழை வலுத்து வாங்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இங்கேயும் வந்த ஃப்ளைட் என்னடா பண்ணுறான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு 2 மணி நேரம் டிலேன்னு சொல்லிட்டான். சரி வா, ஓகே வெட்டியாக உட்காந்துட்ருப்போன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ரெண்டுகிட்டலாம் பேசிவிட்டு ஒரு 2 மணி நேரம் டிலே ஆகிட்டு அருக்கிட்ட இருக்கு ஷேர் லைனில் பிடிச்சி டக்குன்னு ஏறடா அங்கேருந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இஸ்தான்புல்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்தான்புல்லுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரி, இஸ்தான்புல்லில் வந்து உடனே ஃப்ளைட் கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் இல்லை ஃப்ளைட்டு, அங்கேயும் எனக்கு 2 hours டிலே. சரி, அங்கேயே எவ்வளோ நேரம்னா பார்த்துருக்கிறது ஒரு வழியாக அடுத்த ஃப்ளைட்டை பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இஸ்தான்புல்லேருந்து இஸ்மீர் ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அடுத்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகணும், ஒரு வழியாக வந்துச்சு ஃப்ளைட்டு. அப்புறம் ஏறி கிளம்பு, அங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பி சரி இஸ்மீர் வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னால் இஸ்மீருக்கு 2 hours ட்ராவல்னு சொன்னாங்க. சரி, உள்ளார லஞ்சு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, லஞ்சை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மீர் டைம் படி கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக இருக்கும் ஒரு 3:30 இருக்கும் ஈவினிங். சரி, அந்த டைமுக்கு இஸ்மீர் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். சரி, நான் வந்து ரீச் ஆன உடனே என் ஃப்ரெண்டுங்க யாரும் ஒன்றும் வந்து சேரல. சரி, வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவனும் வந்தப்பறம் எல்லோரும் சேர்ந்து சரி எங்களுக்காக வெளியே டாக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டாக்ஸி ஓட்டினா கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஓட்டுறாகணும். சரி, எவ்வளோ தூரம் தான் ஓட்டுவான்னு தெரியல அப்படின்னு பார்த்தா சரி அடித்து பிடிச்சி இப்படி 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் என்னோடய ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆனேன். சரி, ஹோட்டலில் இருந்து எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம போகிற ஷிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுந்து போய் இப்படி விட்டு வேடிக்கை பார்த்தா நான் போகக்கூடிய ஷிப்பை எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. அட பாவிகளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயேவா ஷிப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி வந்தாச்சு, அடுத்த நாள் காலையில் கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அடுத்த நாள் காலையில் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்காக பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பஸ்ஸில் இருக்கிற லக்கேஜை தூக்கி போட்டு ஒரு வழியாக என்னோடய புது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாயிடுச்சு. ஓகே, இனிமேல் அடுத்த வீடியோவில் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க.